ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு சொன்னால், குவைத் ஸ்டைல் தட்டு பிரியாணி, அதாவது பீஃபில் தட்டு பிரியாணி எப்படி செய்கிறேன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சூப்பரான ஒரு டேஸ்டியான அட்டகாசமான பிரியாணி. இதே மாதிரி நீங்களும் பிரியாணி செய்யணும்டா, எங்களோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். உங்களாலையும் இது மாதிரி அட்டகாசமான சூப்பரான பிரியாணி செய்யலாம். இப்போ நாங்கள் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்ப்போம். இது கீரை சம்பா அரிசி நான் ஒரு கிலோ எடுத்துக்கிறேன். சின்ன சைஸ் தேங்காய் பாதி. இது வந்து 150 கிராம் கிழங்கு. இதை நான் அவிச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 500 கிராம் பீஃப். கேரட் 100 கிராம். கறிமிளகாய் 150 கிராம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன். 250 கிராம் கத்தரிக்காய். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். தக்காளி பழம் 100 கிராம். வெங்காயம் 150 கிராம். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். தேவையான அளவு கருவேப்பிலை ரொம்ப, தேவையான அளவு எண்ணெய், கறி பவுடர் அதாவது மல்லித்தூள் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 5. இப்போ நாங்கள் இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு நீங்கள் தேவைன்னா ஏலக்காய் 2, ஒரு கருவப்பட்ட துண்டு 1 எடுத்துக்கொள்ளலும். நாங்கள் இப்போ முதல்ல நாங்கள் வந்து இந்த பீஃபை கறி செய்ய போகிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இது கொதிக்க காட்டி மூடி வைப்போம். அரவராவிருச்சு. நாங்க எங்கட மீதமுள்ள மிளகாய்த்தூளையும் மல்லித்தூளையும் அதில் ஆட் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படி அதை மூடி வைப்பேன். எங்களோட இறைச்சி கறி ரெடி.
அரிசிக்கு தேவையான அளவு நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு எந்த அரிசி எடுத்தாலும் அந்த அரிசிக்கு தேவையான அளவு பால் எடுத்தீங்கடா. சரி, எங்கடா சோறும் ரெடி. நாங்கள் இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிப்போம். இப்போ நாங்கள் இதை ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் சூடாக்கி எடுப்போம். ஏன்னு சொன்னால் இப்போ இது நாங்கள் தட்டு தட்டாக போட்டிக்கிறோம். அது அப்படியே சூடு எல்லாம் ஒன்றுக்கு சூடாகி அந்த ஆவி மேலே வந்தால் தான் இன்னும் நல்லா டேஸ்டி ஒன்றை கொடுக்கும். அதனால் நான் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் தட்டு தட்டாக போட்டு இதை சூடாக்குறோம். இப்போ 5 நிமிஷம் மாதிரி பாருங்க ஃப்ரெண்ட், எங்கடா குவைட் ஸ்டைல் தட்டு பிரியாணி ரெடி. இது ரொம்பவுமே ஈஸி. இதை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன இது அப்படி ஒரு டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேர் குவைட்டில் பெயிட் இல்லாதவங்க இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் விரும்பி விரும்பி கேட்பாங்க. இது வந்து நாங்கள் தட்டு தட்டாக போட்டு செஞ்சுக்கிறோம். இன்னும் முறைகள் இருக்கு, நாங்கள் அடுத்தடுத்து வரும் வீடியோக்களில் பதிவிட உள்ள அடுத்தடுத்து வரும் வீடியோக்களில் போடுவேன். நீங்கள் வந்து இந்த பிரியாணியை நீங்கள் கடைகளில் வாங்கினாலும் நிறைய சுவையூட்டிகள் அப்படி நிறமூட்டிகள் எல்லாம் போட்டு தான் செய்வாங்க. அதனால் குழந்தைகளுக்கு கொடுக்க எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா உடம்புகளுக்கு பிள்ளைகள்கிட்ட சரியில்லாதனால நாங்கள் வீட்டிலே செய்து கொடுத்தோம்டா. எங்களோட உடம்புக்கும் நல்லம், குழந்தைகளுக்கும் நல்லம்,
அதனால் நீங்கள் வந்து வீட்லேயே இதை மாதிரி குவைட் ஸ்டைல் தட்டு பிரியாணி செய்து கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து வீட்டில் உள்ள பொருட்களை மாத்திரம் வச்சு சுவையூட்டிகள் எதுவும் சேர்க்காமல் இயற்கை முறையில் இந்த தட்டு பிரியாணி செஞ்சுக்கிறோம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்எல் சுவையான சமையல் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எங்களோட வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலும். நான் இன்னும் ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.